வன உயிரினங்களை பாதுகாப்பதில் இந்தியாவின் உறுதிப்பாடு இதுவரை இல்லாத வகையில் வலிமையாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வன உயிரின வார விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இதுபோன்ற கொண்டாட்டங்கள் வன உயிரினங்களை பாதுகாப்பதற்கான உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். வன உயிரினங்களை பாதுகாப்பது என்பது நமது மனதோடு ஒன்றிணைந்த அம்சம் என்று கூறியுள்ள பிரதமர், இது நமது பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தின் ஒருங்கிணைந்த அம்சம் என்றும் தெரிவித்துள்ளார். காடுகள் மற்றும் வன உயிரினங்களை பாதுகாப்பது இந்திய மக்களின் அடிப்படை கடமை என்பதை நமது அரசியல் சாசனமும் எடுத்துரைப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமைதி மற்றும் அகிம்சையின் தூதரான மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி வன உயிரின வாரம் கொண்டாடப்படுவது வன உயிரின பாதுகாப்பு குறித்த நமது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதுடன் அனைத்து உயிரினங்களும் இணக்கத்துடன் வாழ்வதையும் உறுதி செய்கிறது எனவும் பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மண்டலங்களாக திகழ்வதுடன் தேசிய பூங்காக்கள் மற்றும் சரணாலயங்களுக்கு அரணாக உள்ளன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வன உயிரினங்களுக்கான வாழ்விட பரப்பை அதிகரிக்கும் நோக்கில்தான் பல்வேறு வனப்பகுதிகளும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருப்பதையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். உலகின் மொத்த நிலப்பரப்பில் 2.4% நிலத்தை கொண்டுள்ள இந்தியா உலகின் மொத்த மக்கள் தொகையில் 17% கொண்ட நாடாக உள்ளது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வது தலையாய கடமை என்றாலும் வன உயிரின மற்றும் உயிர்ப்பன்மையை பாதுகாப்பதும் மிக அவசியமானது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மையில் இந்தியா சிறப்பு கவனம் செலுத்தி வரும் வேளையில் ஒருமுறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய மற்றும் மிக நுண்ணிய பிளாஸ்டிக் பொருட்களால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கவும் உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நீடித்த வளர்ச்சியுடன் வளமான உயிர்ப்பன்மையை பாதுகாப்பதும் அவசியமானது என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். யானை மற்றும் புலிகளை பாதுகாக்க சிறப்பு இயக்கம் செயல்படுத்துவதைப் போல அழிந்து வரும் உயிரினங்களான சிங்கம் மற்றும் டால்பின்களை பாதுகாக்கவும் சிறப்பு திட்டம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். வன உயிரினங்களை பாதுகாப்பது குறித்த இலக்குகளை அடைய இதுபோன்ற திட்டங்களுக்கு அனைத்து தரப்பு மக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.